What's up guys, welcome back to my YouTube tutorial. So in the part 4 Adobe design tutorial la namba enna paaka porana or basic and idu varaikku namba paatha tool la vachi or chinna or profile screen illa card profile UI eppadi create pannadhu nu ungalku na solli thara poran. So if you are in front of a system you can put any of same the long you can design. So first we'll open web artboard which is of 1920x1080 ki or artboard open panninga. So width vandu 1920 height 1090 open pannittu adutathu background color koduthukalam na erkana or color select panni vechirukken. We'll apply that color. So artboard click panni fill ku poi fill mele click panni neenga copy vechirukka extra code inga place pannalam ungalku and कलर बैकग्राउंड डिफॉल्ट कलर अप्ले अड़ ना प्रोफाइल क्रिएट पड़क विल क्रिएट अ सिंगल कार्ड प्रोफाइल कार्ड मारी क्रिएट पड़ना अद्क विल हैव अ प्रोफाइल इमेज अदक्रम हायर मी बटन वी जस्ट सिंपल और डिजाइन पड़ना. सो फॉर दैट कार्ड सेलेक्ट पनी बॉर्डर रिमूव पड़ी अदक्रम बॉर्डर रिड्यूस 20 पिक्सल 10 पिक्सल बॉर्डर रिड्यूस को स्मूथ कॉर्नर कम कार्ड क्लिक पड़ी कार्ड सेलेक्ट पड़ी ड्रॉप शेड ड्रॉप शेड नहीं एक्सिस 10 पिक्सल अदक्रम ब्लर वो 14 15 पिक्सल को 3D एम्बोस्ड एफेक्ट वो அதுக்கடுத்தது. ஸோ இது மேலே நான் ஒரு இமேஜ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வி உங்களுக்கு ரிக்வயர் ஒன் மோர் ரெக்டாங்கிள். நீங்கள் இதே கூட டூப்ளிகேட் பண்ணி இதோட எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு யூ கேன் ரீசைஸ் திஸ். ஜஸ்ட் இது ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு கலர் மாற்றிங்க. நான் எனக்கு இந்த பாட்டம் ரெண்டு கார்னர்ஸ் வந்து எனக்கு இந்த ஐ மீன் ஐ வாண்ட் தட் டு பி அ ஜீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுக்கப்புறமா தேர்டு நான் இல்லை தேர்ட் அதுக்கப்புறமா ஃபோர்த்து நான் அது ஜீரோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ரெண்டு டாப் லெஃப்ட் டாப் ரைட்டு மாத்திரம் உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் இருக்குது, பாட்டமில் எதுவும் இல்லை. ஸோ செலக்ட் திஸ். அதுக்கப்புறமா அர்லியர் உங்களுக்கு டுட்டோரியல் வரலாம் ப்ளக்இனை பற்றி சொல்லித்தரேன்னு சொன்னால், ஸோ டாப் ஐ மீன் பாட்டம் லெஃப்டில் உங்களுக்கு ப்ளக்இன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஏதாவது ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணோன்னா புது ப்ளக்இன் அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளக்இனோட மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய ப்ளக்இன் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எது இருக்கோ எது பிடிச்சிருக்கோ எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேசிக் பிகினர்ஸுக்கு தேவையானது ஒன்று வந்து இமேஜ் ப்ளக்இனோ இன்னொன்று வந்து ஐக்கன் ப்ளக்இனு. நான் இப்போது இமேஜ் தடுத்தனால பிக்சல்ன்ற ப்ளக்இனை யூஸ் பண்ணி நான் ஒரு இமேஜ் சர்ச் பண்ணப்பேன். சே மியூசிக்ன்ட்டு ஒரு இமேஜை சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இமேஜ் மேலே கிளிக் பண்ணால் அது அந்த பிக்சல் ப்ளக்இன்லேருந்து அந்த இமேஜை அங்கே அப்ளை பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு இந்த பொசிஷன் இல்லை இமேஜ் என்ன பெருசாக பண்ணால் டபுள் கிளிக் பண்ணி இந்த பார்டர் இந்த ஹைலைட் வர வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி இமேஜை ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை ஆல்டர் பண்ணிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா யூ கேன் கோ இட். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இமேஜ்க்கு சட்டலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த சட்டில் எஃபெக்ட்டுக்கு ஐ ஜஸ்ட் ரெட்டிஷ் டென்ட் கொடுக்கலான்ட்டு ரெட்டிஷ் பிளாக் டென்ட்டு இதுக்கு வந்து ஸோ அந்த இமேஜ் கொஞ்சம் அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டார்க்காக பண்ணிட்டேன். இங்கே வந்து லெட்ஸ் கன்சிடர் ப்ரொஃபைல் இமேஜ் பேர் கொடுக்கலாம். இந்த கிராண்ட் டிசைன் அப்படின்ட்டு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இல்லை கம்பெனியோட பேர் இல்லை இந்த போர்ட்ஃபோலியோ யார் தான் அவங்க பேரை கொடுத்துட்டோம். 60% மேபி 50 பிக்சல் வச்சுக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் பண்ணி தெரிகிற மாதிரி ஒரு கலர் வச்சுக்கலாம்.
வேணுமோ எங்கே வேணுமோ அங்கே பொசிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் எங்கள் பொசிஷன் ஆனால் நல்லாயிருக்கும், எந்த ஃபாண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பொசிஷன் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். அடுத்தது ஓகே கிராண்ட் டிசைனர் யார், அதுக்கு ஒரு சின்ன ஒரு டேக்லைன் மாதிரி கிராண்ட் டிசைனர் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஃபாண்ட் வெயிட்டை கொஞ்சம் சின்னதாக கம்மி பண்ணிக்கல. லெட்ஸே லெட்ஸ் கீப் இட் அஸ் ரெகுலர் இல்லை தென் கூட வச்சுக்கலாங்க. ஸோ கொஞ்சம் சட்டிலாக தெரியும். ஸோ இமேஜை கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணிட்டு திரும்ப உங்கள் மேலே அந்த ஓவர்லே கொடுத்தாங்க. எப்படி வேணுமோ அதை ரீபொசிஷன் பண்ணி வச்சுக்கினேன் ஹெட்டிங். அதுக்கப்புறமா ஒரு டேப்லைனை கொடுத்துட்டேன், அதுக்கு இந்த பாடி காப்பி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு கூகுளுக்கு போய் லாரிங் டெஸ்ட்டை டம்மி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கடைசியாக உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கினேன். வேண்டாத இடத்த இஃப் யூ வாண்ட் டு ஃபில் அப் எனி பட்டன் இல்லை கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்தீங்க ஃபில் பண்ணணும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இதை அப்படியே செக் பண்ணிட்டு நார்மல் கார்ட் லேஅவுட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் யூ ஹாவ் அ ப்ரிட்டி நீட் அண்ட் சிம்பிள் கார்ட் டிசைன் ஃபார் அ ப்ரொஃபைல் ஆர் எனி இமேஜ் இல்லை ஆல்பம் மூவி ரிலேட் போஸ்டர்ஸ் இதை டிஸ்பிளே பண்ணதுக்கு வி கேன் யூஸ் திஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருக்குன்ட்டு ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை.